இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உள்ள குபேர சாய்பாபா கோவில் கொரோனா வைரஸ் தொற்று பாதுகாப்பு காரணமாக அரசு அறிவித்த ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக பூஜைகள் நடைபெறாமலும் பக்தர்கள் வராத இருந்த நிலையிலும் இருந்தது. தற்பொழுது தமிழக அரசு கிராமப்புறங்களில் ஆலயங்கள் திறக்க அனுமதித்து உத்தரவிட்டது. அதன்படி இன்று குடவாசல் பகுதியில் பாபா கோவில் திறந்து பூஜைகள் நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் நிர்வாகி சிவசங்கரன் தெரிவித்ததாவது, கிராமப்புறங்கள் போல நகரப்புறங்களிலும் கோவில்களை திறக்க வேண்டும் என்றும், மக்களின் மன அழுத்தங்கள் நீங்கவும் கூட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக முதலமைச்சர் மற்றும் பிரதமர் சொன்னது போல கடவுளின் அனுக்கிரகத்தினால்தான் கொரோனா தொற்று நீங்கும் என்றும், சமூக இடைவெளியை கடைபிடித்து மக்கள் வழிபாடு செய்ய அனுமதித்து நகரப்பகுதியிலும் கோவில்களை திறக்க வேண்டும் என மத்திய மாநில அரசிற்கு கோரிக்கை வைத்தார். இன்று திறக்கப்பட்ட பாபா கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வழிபாடு செய்தது குறிப்பிடத்தக்கது. தினக்குரல் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் ரவிச்சந்திரன். மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த ஆலயத்தின் நிர்வாகி என்பதன் அடிப்படையிலும், குபேர சாய்பாபா ஆலயம் போல எல்லா ஆலயங்களிலும் சமூக இடைவெளியுடன் மன அழுத்தத்தை போக்குவதற்கு ஆலயங்கள் அனைத்தும் நகர்ப்புறங்களிலும் திறக்கப்பட வேண்டும். மனதார பேசுவதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் அது இரண்டு விதமான தீர்வை தரும். மக்களிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். அடுத்த விஷயம், கொரோனா தீர்வதற்கு கூட்டு பிரார்த்தனை என்ற தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னது போலவும் பிரதமர் அவர்கள் சொன்னது போலவும் கடவுள் அனுகிரகத்தாலும் தான் இது தீர்க்க முடியும், மக்களின் விழிப்புரட்சனையால் தான் தீர்க்க முடியும் என்பதற்கிணங்க அனைத்து ஆலயங்களும் சமூக இடைவெளியுடன் அரசின் அனுமதியுடன் அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு மக்கள் சிறப்பாக பிரார்த்தனை செய்ய வழிவகை செய்தால் அதுதான் இன்று மக்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வாக இருக்கும். ஆன்மீக பூமியிலே நாம் அனைவரும் நலம் பெறுவதற்கு அது நல்ல வழியை தரும் என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு திருவாரூர் மாவட்ட பாஜக ஓபிசி அணி நகரத்தின் குடவாசல் நகரத்தின் சார்பாகவும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆலயத்தின் சார்பாகவும் பணிவோடு வேண்டுகிறோம். நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராயச்செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.